அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். எல்லா புகழும் ஆண்டாளுக்கே நரசிம்மன் திருவடிகளையே சரணம். ஸ்ரீமத்திய விஷ்ணு சித்தாரிய மனோநந்தன ஹேதவே நந்தநந்தன சுந்தரி கோதாய நித்தியமங்கலம். தென்னாட்டுடைய சிவனே போற்றி, என் நாட்டுக்கும் இறைவா போற்றி. லக்ஷ்மி கடாட்சம் நிறைந்திருக்க, லக்ஷ்மி கடாட்சம் பெருகிட உங்களுக்கு சில டிப்ஸ். இது சிலது சொல்லப்பட்டிருக்கும், சில தெரிஞ்சிருக்கும், சிலருக்கு தெரியாமல் இருக்கும். ஸோ ஃபாலோ பண்ணி பாருங்கள். ஒன்று, அதை பார்ப்பதற்கு முன்னாடி விஷயம் நம்பர் ஒன்று, நம்மளுடைய அன்பு தாயார் சிவலிபுத்தூர் ஆண்டாள் கோயிலில் ரேவதி நட்சத்திரத்துக்கான சாமி புறப்பாடை வந்து சாயந்தரம் 30/6 ஞாயிற்றுக்கிழமை சாயந்தரம் கொண்டாடப்பட இருக்கின்றது. 30/6/2024 அது ஒவ்வொரு மாதமும் வரும். ஸோ நம்ம என்ன பிளான் பண்ணியிருக்கோம்னா, ஒவ்வொரு மாதமும் ரேவதி நட்சத்திரம் என்னைக்கு சூரியத்தில் கொண்டாடப்படுதோ அன்னைக்கு வந்து நம்ம அன்னப்பிரசாத நிகழ்வை வந்து சூரியத்தில் கோயில் வெளியில் வச்சுக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கோம். ஆஸ் யூஷுவல் நம்ம ஸ்டேயில் நேற்று கூட என்னுடைய அருமை நண்பர் ஒருத்தர் வந்தார். அவர் வந்து காய்கறி வியாபாரம் பண்ணக்கூடியவர். வந்து 30,000 ரூபாய் கொடுத்துட்டு 6 கோயிலுக்கு அன்னப்பிரசாதுக்காக கொடுத்தாரு. அப்போ அவரே முடிவு பண்ணியில் 5 போதும், 6வது கோயிலுக்கு நான் மறுபடியும் போய் கொடுத்துருக்கேன். வெறும் காய்கறி வியாபாரம் தான், அவரும் லோன் போட்டு தான் வீடு கட்டுறாரு. அந்த கொடுக்குற எண்ணம் டீன் ஷேர் பண்ணி அவரை பார்த்தா காய்கறி வியாபாரம் பண்ணுற மாதிரி இருக்காது. அவர் வில்லிவாக்கத்தை சேர்ந்தவர். அவருக்கு சிறுக 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 சேமித்து என்னை எப்போ பார்த்தாலும் 30,000 ரூபாய் 40,000 ரூபாய் நல்ல விஷயத்துக்காக கொடுப்பார். அப்போது இதில் ரெண்டு விஷயங்கள், கொடுப்பவனுக்கு உலகம்ன்றது வந்து நம்ம நிறைய நடைமுறை பார்த்துருக்கோம். ரெண்டாவது வந்து எல்லாருமே கொடுக்கறதில்ல, அது கொடுக்கறதுக்கும் ஒரு என்ன சொல்கிறது, ஒரு கொடுப்பினை வேணும். நம்ம ஒரு விஷயத்தை கேட்டு போகிறதுன்றது ஒன்று, அந்த விஷயத்தில் இன்வால்வ் பண்ணி நம்மளை ஈடுபடுத்திக் கொள்வது என்பது ஒன்று. ஸோ அந்த வகையில் கேட்டுட்டு போகாமல் இது போல் நல்ல விஷயங்களை தன்னை ஈடுபடுத்திக் கொள்ளக்கூடிய என் நண்பர், அவருடைய மனைவி, ரெண்டு பிள்ளைகள், அமோகமாக இருக்கிற அன்பான வாழ்த்துக்கள். ரெண்டாவது விஷயம் வந்து, ஸோ அதே வந்து விஷயம் வந்து திரும்ப சொல்லிடுறேன், 30/6/2024 சாயந்தரம் 6 மணிக்கு புறப்பாடு, ரங்கம்மன்னார் புறப்பாடு. அன்றைக்கி அது முடிஞ்ச உடனே 7 மணிக்கு வந்து தெற்கு ரத விதி ஜெயராம் ஷெட்டுன்னு கேட்டால் சொல்லிடுவாங்க, அங்கே வந்து அன்னப்பிரசாதம் நிகழ்வு. இந்த முறை ஒரு 1000 பேருக்கு பண்ணியிருக்காங்க. கூட்டம் வந்து இனிமேல் அதிகமாக வரும், வரும்பொழுது அதை அப்படியே அதிகப்படுத்திடுவோம் அப்படின்றத நாங்கள் முடிவெடுத்துருக்கோம். ப்ராப்பராக பர்மிஷன் வாங்கி இதை பண்ணுறோம். ஸோ இறை அருள் பெருக, இறையோடு இறை அருளும் பெருக. நம்ம ரெண்டு வந்து இன்றைக்கு ஒரு நேற்று போட்ட வீடியோவில் இன்றைக்கு ஒரு சகோதரி ஒரு கே சகோதரியோ சகோதரர் பேர் தெரியல இல்லை யூடியூப்பில் ஒரு கே ஒரு பதில் போட்டிருந்தாங்க. டெய்லி ஷோ பண்ணணும்னு சொல்கிறீங்க, ஆனால் வந்து ரிஷிகள் அப்புறம் மத குருகள் சுவாமியார்கள்லாம் வந்து ஆடி வச்சுருக்காங்கன்ட்டு. நல்லா அந்த கேள்விக்குள்ளே அவர் கேட்ட கேள்விக்குள்ளே அது பதில் இருக்குது. நாம் ரிஷி வாழ்க்கை நமக்கு வேண்டாம், நமக்கு வந்து சாமியார் வாழ்க்கை வேண்டாம், நமக்கு வந்து நவீன சாமியார்கள் லைஃப் வேண்டாம், நம்ம வந்து லௌகிக வாழ்க்கையை இருக்கிறது இருக்கிறபடி என்ஜாய் பண்ணால் தாடி வேண்டாம். அப்போ தாடி வைத்தால் என்ன ஆகும், இல்லறம் வேண்டாம், துறவரம்ன்ற எண்ணம் கூட வரலாம், அது வந்து உங்களை அந்நியப்படுத்தும். மூன்றாவது விஷயம், அது வந்து சக்சஸ்ஃபுல்லாக வாழ்ந்த ஒரு 100 பேர் எடுத்தோன்னா 98 பேர் தாடி வைக்கலன்றது நீங்கள் புரிஞ்சுக்கணும். எவனோ ஒருத்தன் தாடி வச்சுருக்கான், அவன் ஜெயிச்சிருக்கானா, அவன் குடும்ப வாழ்க்கை எப்படி இருந்ததுன்னு பாருங்கள். ஸோ குடும்ப வாழ்க்கையும் நல்லாயிருக்கணும், நம்முடைய மணி நம்முடைய ஃபினான்ஷியல் லைஃப்பும் நல்லாயிருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா தாடி வைக்காதீங்க. ஓகே, அப்போது இதை அவங்க கேட்டதுனால இதை ஒட்டியே நம்ம இன்றைக்கி வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருவோம். பணத்துக்கு இதுக்கு சம்மந்தம் இருக்கணும் போது முதல் விஷயம் என்னென்னா, இந்த சரஸ்வதி கடாட்சம் என்பது வந்து தவத்தால் தான் கிடைக்கும். நல்லா புரிஞ்சுங்க, தவம் என்பது வந்து ஒரு மரத்து மேலே நின்று இல்லை குண்டூசி மேலே உட்காந்து எலுமிச்சை மரம் மேலே நின்றுகிட்டு பண்ணுறது கிடையாது. தவம் என்பது நமக்கு துன்பம் வரும்போது அதை பொறுத்து கொள்ளுதல் ஒன்று, ரெண்டாவது பிறருக்கு துன்பம் தராமல் இருப்பது, இதுதான் தவம். ஸோ உங்களுக்கு வந்து சரஸ்வதி கடாட்சம் நல்லா படிக்கணும் அப்படின்னு சொன்னால், நல்லா படிப்பு வரணும் பிள்ளைங்களுக்குன்னா, நீங்கள் உங்கள் துன்பத்தை ஊர் பூரா வந்து மைக் போட்டு பேசிகிட்டு இருக்காதீங்க, பொறுத்து இருந்து அதை ஃபேஸ் பண்ணி ஜெயிங்க. ரெண்டாவது வந்து அடுத்தவங்களுக்கு துன்பம் கொடுக்காமல் வாழுங்கள் இன் எனி ஃபார்ம். அப்போது லக்ஷ்மி கடாட்சம் என்பது எப்படின்னா, இது புண்ணியங்களால் மட்டும்தான், சில விஷயங்களை மாற்றிக்கொள்வதால் மட்டும்தான் வரும். நீங்கள் எந்த அளவுக்கு புண்ணியங்கள் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு லக்ஷ்மி கடாட்சம் பெருகும். ப்ளஸ் வந்து சில சைக்காலஜிக்கல் திங்ஸு. ஸோ அந்த வகையில் முதல் விஷயம்,
ரொம்ப சிம்பிளான விஷயம். இது பால பாடம் ஸ்கூல்லாம் சொல்லிக் கொடுத்தது. காலைல எழுந்த உடனே உங்களுடைய விரிப்பை மடித்து வைக்கவும், போர்வையை மடித்து வைக்கவும். ஒன்று. ரெண்டாவது, நீங்கள் ஒரு மெத்தையில் படுக்கிறீங்கன்னா அந்த மெத்தை வந்து ஒழுங்கினம் இல்லாமல், அதாவது வந்து கலைஞ்சி கலைஞ்சலாம் இல்லாமல், அதை நீட்டாக பார்த்தாலே ஒரு ஹோட்டல் ரூம்குள்ளே போனால் எப்படி நீட்டாக இருக்கும், அது போல் நம்மளோட மெத்தை இருக்க மாதிரி செட்ரேட் பண்ணிட்டு தான் நம்ம வந்து அடுத்த வேலைக்கு போகணும். இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இப்போ நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாமே லக்ஷ்மி கடாட்சத்தை கொடுக்கக்கூடியது, பெருக்கக்கூடியது, நிலைத்திருக்க வைத்திருக்கக்கூடியது. அப்புறம் வீடு சுத்தம் ரொம்ப முக்கியம். அந்த ஓட்டை உடச்சல் கூடாது, வீடு அடைச்சிருக்க கூடாது. எந்த அளவுக்கு வீட்டை நீங்கள் சுத்தமாக வச்சுருக்கீங்களோ அந்த அளவுக்கு லக்ஷ்மி கடாட்சம் வீட்டில் பெருகும். வீட்டு வாசலை விளக்கேற்றுவது லக்ஷ்மி கடாட்சத்தை கொடுக்கக்கூடியது. இதில் வந்து இன்ஃபேக்ட் வந்து ஒரு ஒரு படிக்கட்டு இருக்கு, ஒரு சாரி வாசல் இருக்கு, நாலு சட்டம் இருக்கும்னா மேல் சட்டத்தில் நரசிம்மர் இருக்காரு, கீழ் சட்டத்தில் யார் இருக்காரு, சாரி கீழே வந்து நரசிம்மர் இருக்காரு, மேலே தயார் இருக்காங்க அப்படின்போது, அதனால தான் வந்து இந்த நரசிம்மர் மேலே கால் வைக்கக்கூடாது, கீழ் சட்டத்தில் கால் வச்சு நிற்கக்கூடாது, வாசல் மேலே நின்றுட்டு பேசக்கூடாது, அதில் வந்து நின்றுக்கிட்டு எதுவும் கொடுக்கல் வாங்கல் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அது கடவுளுக்கு அவமரியாதுன்றதுனால இப்போ அந்த வகையில் அங்கே வந்து எங்கே நரசிம்மர் இருக்காரோ அங்கே தான் தயார் இருப்பாங்க. அப்போது அந்த இடத்துல வந்து ஒரு விளக்கேற்றுவது நல்லது. இந்த வடக்கு கிழக்கு மேற்கு தெற்கு வாசலில் வடக்கு பக்கமும் கிழக்கு பக்கம் ஏற்றக்கூடாதுன்ற ஒரு விஷயங்கள் உண்டு. நானும் அதை சொல்லியிருக்கேன். பட்டு ஏற்றுறது பெட்டராக, ஏற்றாமல் இருக்கிறது பெட்டர்னா ஏற்றுறது பெட்டர். நான் 5 நிமிஷம் 10 நிமிஷம் ஏற்றவும் ஒன்றும் ஆக போகிறல. ஸோ அந்த அது வந்து தெய்வ பலனை வீட்டுக்கு நல்லா கூட்டி கொடுக்கக்கூடிய விஷயமாக நான் பார்க்கின்றேன். பூஜாவில் வந்து 4வது விஷயம், பூஜை ரூம் இருக்குது அப்படின்னு சொன்னால் இன்றைக்கி வைக்கிறோம் பூனா நாளைக்கு அதை அகற்றி ஆகணும். அது 4 நாள் கழிச்சு அகற்றிங்கன்னா உங்கள் லைஃப்பில் லக்ஷ்மி கடாட்சன்ற வார்த்தை எழுதி பார்த்தா கூட ஒரு 4 கிருக்களோடு தான் எழுத முடியும். ஸோ கவனம் இருக்கட்டும். அப்புறம் 5வது விஷயம், தண்ணீரை வந்து ஒரு பாத்திரத்தை பிடிச்சி அதில் அழகாக பூலாம் போட்டு வச்சா லக்ஷ்மி கடாட்சம் பெருகுன்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு மூலக்கட்டம் சொல்லி வச்சுருக்கான். எவ்வளோ வீடுகளை பார்த்துருக்கேன் அது மாதிரி ஒரு சட்டியை வச்சு, அதுவும் வடகிழக்கு மூளையில் வச்சு பூ வச்சு, மஞ்சள் கலர் பூவாக இருக்கும், சாமந்தி பூவாக இருக்கும், நடுவில் ஒரு ரோஜா பூ எல்லாம் போட்டு வச்சுருப்பாங்க. நல்லா புரிஞ்சுங்க, நீங்கள் தண்ணியை வேஸ்ட் பண்ணுறீங்க, உங்களுக்கு ஜென்மத்திலும் பணத்தை பார்க்க முடியாது. நிறைய ஹோட்டலில் கண்திருஷ்டிக்காக தண்ணியில் வந்து எலுமிச்சை பழம் போட்டு வைப்பாங்க, அதுக்கு ஒரு திருச்சி பொம்மை கரெக்டாக முடிஞ்சு போச்சு. தண்ணீரை வந்து இதை போல் தேவையில்லாத மூடநம்பிக்கைகளுக்காக நீங்கள் வேஸ்ட் பண்ணுறீங்கன்னா லக்ஷ்மி அப்படின்றவ வந்து உங்கள் லைஃப்பில் நீங்கள் உங்கள் இருக்கிற சந்து கூட வரமாட்டான்றது புரிஞ்சுங்க. அதனால் தயவுசெய்து வந்து தண்ணீரை இது போல் சின்னத்தனமான காரியத்துக்காக வேஸ்ட் பண்ணாதீங்க. தண்ணீரை வந்து ஒரு பாத்திரத்தில் ஊற்றி அது மேலே பூ போட்டு வைக்கிறது நல்ல பழக்கம் அல்ல. பெண்கள் வந்து பூ வைக்கிறது ரொம்ப சிறப்பு. எந்த அளவுக்கு பெண்கள் பூவோடு இருக்காங்களோ அந்த அளவுக்கு வீட்டில் லக்ஷ்மி கடாட்சம் பிறக்கும். வயிற்றுக்கு இருக்கோ இல்லையோ ஒரு ஒரு 4 சொட்டு பூவாது, 4 பூக்களாவது வந்து நம்ம தலையில் இருக்கணும், பெண்கள் தலையில். ஸோ கவனம் இருக்கட்டும், பூணும் போது பொட்டோடு இருக்கிறது நல்லது. அப்போ அதே போல் காலியான பைகளை வந்து அளவுக்கு அதிகமாக வீட்டில் சேர்க்காதீங்க, அது நல்ல பழக்கமாக கிடையாது. எந்த அளவுக்கு காலியான பைகளை வந்து வீட்டிலேருந்து அகற்றுறீங்களோ, அந்த அளவுக்கு குறைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நல்லது நடக்கும். அதுக்கு அடுத்ததாக சமையலறை வந்து எவ்வளோ சுத்தமாக வச்சுங்களோ அவ்வளோ நல்லது. இன்றைக்கி நைட் சாப்பிட்றோம்னா நைட்டு கூடுமான வரைக்கும் எல்லாத்தையும் கழுவிட்டு எல்லாத்தையும் என்ன சொல்கிறது ப்ராப்பரான இடத்துல வச்சுட்டு தூங்கினா பெட்டர். அப்படியே சாப்பிட்டது என்ன டயர்டாக இருந்தாலும் அப்படியே போட்டுட்டு நாளை காலைல கழுவிக்கலாம் அப்படின்னும் போது அது லக்ஷ்மி வீட்டுக்கு வரக்கூடிய விஷயத்தை அந்த விஷயம் செய்யாது. இன்ஸ்டன்ட் எப்போவுமே வந்து தொடச்சி நீட்டாக வந்து தொடச்சிருக்கணும். ஒரு வீட்டோட சமையல் ரூம் வச்சு விட வச்சே வந்து அந்த வீட்டோட ஆரோக்கியத்தை சொல்லிடலாம். எந்த அளவுக்கு பொருட்கள் குறைவாக இருந்து இருக்கின்றதோ, எந்த அளவுக்கு அழகாக அடுக்கி வைக்கப்பட்டிருக்கோ, எந்த அளவுக்கு நீட்டாக அந்த இடத்துல வந்து ப்ரிப்பரேஷன் இருக்கோ, அந்த அளவுக்கு அந்த வீட்டில் கூடிய பெண்களோட உடல்நிலை சீராக இருக்கும், சிறப்பாக இருக்கும். அது சரியா இல்லைன்னா அந்த பெண்கள் கஷ்டப்படுவாங்க, சங்கடப்படுவாங்க. இன்ஃபேக்ட் வந்து மகாலட்சுமி வாசம் செய்கிற இடமே தென்கிழக்கு தான், அந்த சமையலறை எங்கே இருக்கோ அங்கே தான் வாசம் செய்வார். ஸோ அதனால் சமையலறைக்கு ஒரு ஸ்பெஷல் இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. அதில் வந்து சாப்பிட்டு கொஞ்சமாக ஏதாவது மிச்சதுன்னா வைங்க. அடுத்த நாள் வந்து வெறும் பாத்திரத்தை வச்சு தூங்காதீங்க. அடுத்த நாள் காக்கைக்கோ குருவிக்கோ அந்த வச்சதை வைக்கிற போது அது ஒரு மாற்றத்தை கொடுக்கும். அதே போல் 9வது விஷயம், சீரியல் வந்து நான் 100 முறை சொல்லிட்டேன். டிவி சீரியல் பார்க்குற எந்த குடும்பமும் விளங்காது. எனக்கெலாம் ஒரு ஒரு வாய்ப்பு இருந்ததுன்னா வந்து
நான் ஒரு பிரதம மந்திரி ஆகிட்டேன் இல்லை ஒரு முதலமைச்சர் ஆகிட்டேன்னா டிவி சீரியலை பேன் பண்ணுவேன். டிவி சீரியலில் சிரிப்பு மட்டும்தான் வரலாம். இந்த மாதிரி அழகு சாவை பணத்தை போட்டு அழுதுட்டு இருக்கிறது, ஓடி போகிறது, புருஷனை ஆள வச்சு கொள்வது, அப்புறம் பொண்டாட்டி ஆள வச்சு கொள்வது, இது போன்ற விஷயங்கள் தான் நம்ம சீரியலில் வந்து மாமியாரை கொள்வது இது போன்ற விஷயங்கள் அதிகமாக இருக்குது. ஸோ அதை பார்ப்பது நிறுத்திடுங்க, உங்கள் வீடு நல்லா இருக்குங்க. சில வீடுகள்லாம் பார்க்கும்போது ஏதோ வந்து வீட்டில் வெளிலேருந்து கேட்டிங்கன்னா ஏதோ நாலு பணத்தை போட்டு உட்காந்து அழுதுருக்காங்க, ரொம்ப இருக்கும். பார்த்தா சீரியல் தான் ஓடிட்டுருக்கோம், அது நல்லதல்ல. பத்தாவது வந்து பிள்ளைகளுக்கு வந்து இப்போ தமிழ் பேரை வைங்க, சாமி பேரை வைங்க, கூப்பிடும்போது அந்த புண்ணியம் வரும். இப்போ நீங்கள் புரியாத மொழியில் புரியாத வந்து கொரியன் பேர், ஜாப்பனீஸ் பேர்லாம் நம்ம பிள்ளைக்கு வைக்கிறோம், அதெல்லாம் விட்டுட்டு அழகான தமிழ் பேர், கடவுள் பேரில் வைங்க. நீங்கள் சரவணா அப்படின்னு கூப்பிட்டீங்கன்னா அவ்வளோ பெரிய புண்ணியம், கந்தசாமின்னு கூப்பிட்டா புண்ணியம். எவ்வளோ பேர்கள் இருக்கு, நீங்கள் வந்து மீனாட்சி மீனான்னு கூப்பிட்டா புண்ணியம் தான். அது போல் நிறைய பேர் வந்து நம்முடைய முன்னோர்கள் லலிதா இருக்குது, எவ்வளோ நல்ல பேர்கள்லாம் இருக்குது, அதெல்லாம் விட்டுட்டு நம்ம இந்த கொரியன் நேம், சிங்கப்பூரியன் நேம், மலேசியன் நேம்லாம் விட்டுருங்க. தயவுசெய்து பேர் வந்து சாமி பேரோட நம்ம முன்னோர்கள் பேரையும் சேர்த்து வைங்க, உங்கள் குடும்பம் அதை வந்து அதுக்கப்புறம் நல்லாயிருக்கும். உங்களுக்கு உடனே மாட்டோம்னா பேர் மாற்றம் நியூமராஜி படி நான் சொல்லலை, சாமி பேரை வந்து வைத்து அதை கூப்பிடும்போது அந்த குடும்பத்தை ராமா ராமா ராமான்னு கூப்பிட்டோன்னா ஸ்ரீராம்னு இருக்கானா ராமான்னு கூப்பிடுவோம் வீட்டில், இல்லை ஸ்ரீராம் கூப்பிட்டோம்னா புண்ணியம், அவ்வளோதான், ரொம்ப பெரிய புண்ணியம் அது. ஸோ இது கொஞ்சம் சீரியஸாக எடுத்துங்க. அதுக்கு அடுத்ததாக 11வது விஷயம், ஸ்ரீராம ஜெயம் சொல்லி எழுதுங்க, காலையில் ஒரு முறை சாயந்தரம் ஒரு முறை, என்ன ஒரு ஒரு 2 செகண்ட் ஆகும் போது ஸ்ரீராம ஜெயம் எழுதுறதுக்கு, காலில் 2 செகண்ட் சாயந்தரம் 2 செகண்டு, அது பெரிய மாற்றத்தை கொடுக்கும். ராமஜெயம் எழுதிட்டாலே, ஸ்ரீ ராமஜெயம் எழுதிட்டாலே அங்கே ஒட்டுமொத்த ஐஸ்வர்யங்களும் அந்த வீட்டுக்கு வரும், இது உண்மை. அது மனசார ஆத்மா தான் ஸ்ரீராம, அந்த பல்ல வந்து பயில் சொந்தம் வாய் வச்சுட்டு போ இருக்க மாதிரி எழுதுங்கன்னா வேலைக்காகாது. தயவுசெய்து ஹாப்பியாக எழுதுங்க, அது வந்து வித் லவ்வோடு, ராமனோட மேலே லவ்வோடு எழுதுங்க, பெரிய மாற்றம் வரும். நெல்லி மரம் ஆகவே ஆகாது, யாராவது அது லக்ஷ்மி கடாட்சத்துக்கான விஷயம் நினச்சிங்கன்னா நெல்லி மரம் வீட்டில் வளர்க்காதீங்க, அது உங்களுடைய வீட்லேயோ உங்களுடைய ஃபேக்ட்ரியிலோ நெல்லி மரம் வேண்டாம். அதே போல் லக்ஷ்மி கடாட்சத்தை அழிக்கக்கூடிய ஒரு விஷயமாக தேன் கூட நாம் சொல்லலாம். ஸோ தேன் வீட்லேயும் கொடுக்க வேண்டாம், கூடு கட்டக்கூடாது, வீட்லேயும் ஃபேக்ட்ரியிலையும் கூடு கட்டக்கூடாது, நம்முடைய என்ன சொல்கிறது நம்முடைய தோட்டத்துலையும் கூடு கட்டாமல் பார்த்துங்க. அதனால் வந்து நெல்லி மரமும் தேன் கூடும் வீட்டுக்கு ஆகாதுன்றதை புரிஞ்சுங்க. 13 வந்து துளசி செடி வந்து வைப்பது ரொம்ப நல்லது. அதிகமான துளசி செடி நல்லதல்ல வீட்டுக்கு, எங்கே பார்த்தாலும் துளசி செடி வளர்ந்துருக்கும், எப்போவுமே அதிகம் என்பது ஆபத்து தான். ஒரு துளசி செடி அழகாக அதுக்கு அழகாக வந்து பூஜை பண்ணி அந்த தாயார் ஆண்டாளை நம்ம பார்க்குற பாவனையோடு அந்த துளசி செடியை நம்ம ஹேண்டில் பண்ணினா சகல சௌபாக்கியமோடு நீங்கள் சிறப்பான வாழ்க்கை வாழ்வீங்க. மகாலட்சுமி வாசம் செய்கிற இடம்னு நம்ம சொல்லக்கூடிய விஷயம் பார்த்திங்கன்னா பூர்ண கும்பம், மஞ்சள், குங்குமம், திருமண், ஸ்ரீசூரணம், கோலம், கோலமாவு, இந்த இப்போ நம்ம இந்த கோலமாவு கிடையாது, இந்த சுண்ணாம்பு கோலமாவு கிடையாது, அரிசி கோலமாவு, வாழை, மாவிளை தோரணம், வெற்றிலை, விளக்கு, அப்புறம் யானை, பசு, கண்ணாடி, அப்புறம் உள்ளங்கை, தீபம், இங்கெல்லாம் வந்து தாயார் வாசம் செய்கிறாங்க அப்படின்னு சொல்லும்போது இதெல்லாம் வந்து நீங்கள் ஏதோ ஒரு விஷயத்தோட கனெக்ட் பண்ணி நீங்கள் இதெல்லாம் பார்க்க மகாலட்சுமின்னு நினச்சி பார்க்க பாருங்கன்னா எப்போதுமே லக்ஷ்மி கடாட்சத்தில் உங்கள் வீடு இருக்கும். அப்புறம் நாட்டு மாடு, ஒரு மாடாவது உங்கள் லைஃப்பை உங்களால் முடியலன்னா நீங்கள் ஒரு 10 பேர் பணத்தை போட்டு வாங்கி ஒரு நல்ல விவசாயிக்கும் நாட்டு மாடை ப்ரெசென்ட் பண்ணுங்கள். நாட்டு மாடு யாரால் யாருக்கு தானம் கொடுக்கப்படுகின்றதோ வாங்குறவனும் நல்லா இருப்பான், உண்மையிலேயே நல்ல ஆள் அப்படின்னு சொன்னால் கொடுக்குறவங்களும் ரொம்ப நல்லா இருப்பாங்க. ஏன்னா நம்ம வந்து இன்றைக்கி வந்து இந்த கேன்சர் டெத்தை நம்ம தடுக்கணும்னா நம்ம வந்து ஒரு கொஞ்சம் ஒரு 100 வருஷம் பின்னாடி போகணும் நம்ம சாப்பாடு விஷயத்தில். அப்போ நாட்டு மாடு அதுக்கு வந்து அதுதான் பிள்ளையாக சொல்லி நாட்டு மாடை வளர்ப்பை ஊக்கப்படுத்தணும் போது அந்த ஊக்கப்படுத்துறதுக்கு நீங்கள் ஒரு இன்றையமே தான் ஒரு பர்சனாக இருக்கீங்க, ஒரு ஆளாக இருக்கீங்கன்னா உங்களுக்கு அந்த லக்ஷ்மி மனமை வந்து தூக்கி கொடுப்பா. நீங்கள் வந்து அதை வந்து கஷ்டப்படுறவனுக்கு கொடுங்க, கசாப்பு கடைக்கு அனுப்புறவனுக்கு கொடுத்துடாதீங்க. நாட்டு மாடை வளர்ப்பதில் வந்து பெரிய கவனம் நம்ம தமிழ்நாட்டில் தேவைப்படுது. அதனால் தயவுசெய்து நாட்டு மாடு வளர்ப்பதை ஊக்குவிக்கும் வகையில் நீங்கள் ஒரு 10 பேர் 20 பேர் சேர்ந்து ஒரு ஒரு ஊர்லேயும் ஒரு ஒரு விவசாயிக்கு நாட்டு மாடு கொடுங்க, நாடும் சிறப்பாக இருக்கும், வீடும் சிறப்பாக இருக்கும். டெய்லி விளக்கு ஏற்றணும், இது 14வது விஷயம். நிறைய பேர் வீட்டில் இந்த பழக்கம் இல்லை, விளக்கு ஏற்றுறது முக்கியம் இல்லை. எந்த சூழ்நிலையும் விளக்கை வந்து வீட்டில் வேலை செய்யக்கூடிய வேலைக்காரர்களை வைத்து கழுவ விடாதீர்கள், அது வீட்டுக்கு நல்லதல்ல. உங்கள் கையால் கழுவுங்க, உங்கள் கையால் விளக்குங்க.
எங்கள் ஊரில் அந்த கம்பி விளக்கெல்லாம் முக்கால் மணி நேரம் விளக்குவாங்க பெண்கள். ஒவ்வொரு வீட்லையுமே ஜாதிலாம் கிடையாது, எல்லா ஜாதிகளுமே கம்பி விளக்கு இருக்குன்னா அப்படி விளக்குவாங்க. வெள்ளிக்கிழமை விளக்கு எடுத்துக்கணும்னா அது ஒரு பெரிய ஒரு எவ்ரி வீக்கு அது ஒரு பெரிய ப்ராசஸ். அது புளியெலாம் போட்டு இளமணம் போட்டு பல பல பலன் இருக்கும், புது விளக்கு மாதிரி இருக்கும். ஸோ அந்த விளக்கு கழுவுறது ரொம்ப முக்கியம், நாம் கழுவணும். ரெண்டாவது அதை விட முக்கியம் ஏற்றுறது, நாம் டெய்லி நம்ம ஏற்றணுன்றது புரிஞ்சுங்க. நீங்கள் வந்து சொல்லும்போது எனக்கு அது முடியாமல் போச்சுனானே, முடியாமல் போச்சுன்னா கிணத்துல தான் ஓணும், நான் என்ன பண்ண முடியும். அது அது விளக்கு ஏற்றுனா ஏற்றணும், முப்பருஷம் வச்சோ பிள்ளையை வச்சோ இல்லை பக்கத்து வீட்டுக்காரன் வச்சோ அது ஏற்றிங்கன்னா விளக்கு ஏற்றணும், அவ்வளோதான். ஊனமுற்றவர்களுக்கும் ஏழை மாணவர்களுக்கும் தயவு செய்து உணவு கொடுங்க, ஏழை ஏழை மாணவர்கள் படிப்பு கொடுங்க, ஊனமுற்றவர்களுக்கும் உணவு கொடுங்க, லக்ஷ்மி கடாட்சம் வீட்டில் பெருகும். விளக்கை வந்து அணைன்னு சொல்லக்கூடாது, விளக்கை அமர்த்துன்னு சொல்லணும். அது வந்து பொதுவாகவே வந்து விளக்கை வந்து அணைன்னு சொல்கிறது ஒரு அமங்கலமான வார்த்தை, அமர்த்துன்றது சரியான வார்த்தை. எங்கள் ஊரெலாம் வந்து விளக்கை வந்து கற்கண்டு வச்சு தான் அணைப்பாங்க, பூ வச்சு அணைக்க மாட்டாங்க. ஏன்னா பூவும் மகாலட்சுமியோட அம்சம்னால அது எதுக்காக கற்கண்டுன்னு தெரியாது. ஆனால் பெரியோர்கள் முன்னோர்கள் சொன்னது எனக்கு உண்மையில ரீசன் தெரியாது, கற்கண்டை வச்சு தான் வந்து அணைப்பாங்க. ஸோ இது கவனத்தில் வச்சுங்க. அது இது வந்து பெண்கள் சம்மந்தப்பட்டது. 12வது விஷயம், ஒரு வீட்டில் ஒரு பெண் இருக்கா, அந்த வீட்டுக்கு வந்த பெண், வாழ வந்த பெண், அவளுக்கு வந்து அவள் மாமியாரை பிடிக்காது, கணவனுடைய அக்கா தங்கச்சி யாருமே பிடிக்காது அப்படின்றது ஒரு பக்கம் நான் ஜென்ரலாக சொல்கிறேன். இன்னொரு பக்கம் வீட்டுக்கு வாழ வந்திருப்பான் அந்த பெண்ணை, அந்த பெண்ணோட கணவருடைய அக்கா தங்கைக்கு பிடிக்காது, மாமியாருக்கு பிடிக்காது, அவங்களுக்கு இவங்களை பிடிக்காது. இது இன்னொரு பக்கம். நீங்கள் என்ன புரிஞ்சுக்கன்னா ரெண்டுமே தவறு. பெண்கள் எங்கே அவமரியாதையாக நடத்தப்படுறாங்களோ, எங்கே சரியாக நடத்தப்படலையோ அந்த வீட்டில் மகாலட்சுமி வாசம் செய்வதற்கு வாய்ப்பே கிடையாது. பெண்களுக்கு கௌரவம் முக்கியம். மகாலட்சுமியோட அம்சமாக விளங்கக்கூடிய ஒவ்வொரு வீட்டில் இருக்கக்கூடிய பெண்ணும் இங்கே மிக கௌரவமாக வந்து என்ன சொல்கிறது நடத்தப்பட்டே ஆக வேண்டும். 19 வந்து வீட்டுக்கு வரக்கூடிய பெண்களுக்கு, இது வந்து எனக்கு ஒரு குரு உண்டு இருக்கார், அவர் பார்த்து ஒரு 30 வருஷம் ஆச்சு, 25 வருஷம் ஆச்சு, அவர் எனக்கு சொல்லிக் கொடுத்தது. எப்போ வந்தாலும் இப்போ நான் போ வீட்டுக்கெலாம் வந்தால் புடவை கொடுக்குறேன்னா அவர் எனக்கு சொல்லிக் கொடுத்தது, எப்போ வீட்டுக்கு வந்து பெண்கள் வந்தாலும் புதுசாக வராங்க வந்துட்டு போகிறாங்கன்னா புடவையும் மஞ்சளும் கட்டாயமாக கொடுக்கணுமா. நான் புடவை கொடுக்குறேன், நான் மஞ்சள் ஈரோட்டில் ஒருத்தர் கொடுத்துல கேட்டு தான் அந்த பய உள்ள ஒன்று அனுப்புறதுக்கு வழி காணும். ஸோ உங்களுக்கு நான் சொல்லிடுறேன், ஆல்வேஸ் வந்து வீட்டுக்கு வரக்கூடிய பெண்களுக்கு ஒரு 300 ரூபாய் 400 ரூபாய்க்கு நல்ல புடவை ப்ளஸ் மஞ்சள் வைத்து கொடுங்க. உங்கள் வீட்டில் மகாலட்சுமி அம்சம் இருக்கும், வாங்குறோடும் மகாலட்சுமி அம்சத்தோட மகிழ்ச்சியோட அவங்க வீடும் இருக்கும். அப்புறம் பொருள் இல்லை என சொல்லக்கூடாது. இப்போ நம்ம வீட்டில் ஜீனி இல்லை, மைதா இல்லை, கோதுமை இல்லைன்னு நீங்கள் சொல்லாதீங்க. இன்சர் இந்த மைதா வாங்கணும், ஜீனி வாங்கணும், எண்ணெய் வாங்கணும்னு சொல்லி சொல்லலாமே. அப்படிய இல்லைன்ற வார்த்தையை அவாய்ட் பண்ணிங்க, அது ஒரு அமங்கலமான சொல். இந்த அமங்கலமான சொற்கள் வந்து வீட்டில் அதுவும் குறிப்பாக சில நேரங்கள் இருக்குது, விளக்கு வைக்கிற நேரம், ஏர்லி மார்னிங் 6 to 6:30 இது போன்ற வார்த்தைகள், அதே போல் மதியம் வந்து 2 to 2:30 இந்த மாதிரி டைம்லலாம் வந்து இந்த மாதிரி அமங்கலமான சொற்கள் 2 to 2:30 சொல்லப்படும் போது அது அப்படியே பழிச்சிடும், இல்லாமலே அது வீடு போயிடும். அப்போ தயவுசெய்து வந்து எந்த சூழ்நிலையுமே பொருள் இல்லைன்னு சொல்லாதீங்க. அது மாதிரி வெள்ளிக்கிழமையும் மாத பிறப்பண்ணிக்க எண்ணெய் வாங்காதீர்கள். வெள்ளிக்கிழமை கட்டாயம் வாங்க வேண்டிய விஷயம் உப்பு. நீங்கள் வந்து உப்பை நீங்கள் ரெகுலராக வாங்கலாம், ப்ளஸ் ஊறுகால உப்பு அதிகமாக இருக்கணும், ஊறுகாய் பாட்டிலும் சின்னதாக கூட வந்து வெள்ளிக்கிழமை வாங்கலாம், அது ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்கும். வீட்டில் வந்து எப்போ பார்த்தா அழுது வடிஞ்சு கண்ணீர் விடுறது அர்த்தமே கிடையாது. உங்கள் புருஷன் செத்து போயிட்டானா, சரி அன்னைக்கு அழுதாச்சு, அடுத்து 1 மாதம் அழுதாச்சு, 6 மாதம் அழுதாச்சு, அடுத்து என்ன, நீங்கள் உயிரோடு தான் இருக்கீங்க, உங்கள் லைஃப் ஒரு பர்பஸ் இருக்குல்ல. இப்போ கூட எனக்கு ஒரு அன்பு சகோதரி கோயம்புத்தூர்லேருந்து ஒரு ஊரில் ஒரு இடத்துலருந்து கூப்பிட்றாங்க, அவங்க கணவன் நல்லா தெரியும் எனக்கு, மருந்து குடிச்சு செத்து போயிட்டார், அண்ணன் வந்து சொத்தை ஏமாற்றிருக்காரு, அண்ணன் எல்லாத்தையுமே அவருக்கு பங்கு இல்லாத இடத்துல எனக்கு வேணும்னு கேட்டு அந்த இதில் வந்து துக்கம் தராமல் அவர் ஒரு சைக்காகி அதுக்கு ஒரு ட்ரீட்மெண்ட் எடுத்து பாவம் அந்த பொண்ணை விட்டுட்டு போயிட்டார். இப்போ அவங்க அரசாங்கம் வந்து கேட்டாங்க, அப்புறம் எனக்கு ரொம்ப வேண்டப்பட்ட ஒரு டீச்சர், நீங்கள் இவங்கள்ட்ட பேசுங்க, எல்லாத்தையும் பணம் கொடுத்து ஏமாந்துடாதீங்க, நான் வேலை வாங்கி தரணுமா, அதெல்லாம் நடக்கவே நடக்காது, அந்த டீச்சரை தொடர்பு கொள்ளுங்கள், அவங்க ப்ராப்பராக கைட் பண்ணுவாங்க, அவங்க நாதை கவுண்டம் புதில் இருக்காங்க அப்படின்னு சொல்லி அவங்க ரெண்டு பேருமே கூப்பிட்டு அவங்க நம்பர் கொடுத்துட்டேன். ஸோ அதனால் தயவுசெய்து வந்து இப்போ அந்த அது போல் ஆயிரக்கணக்கான பெண்கள் பூமியில் உண்டு, பொண்ணு ஓடி போயிட்டா, பையன் ஓடி போயிட்டா, அவன் கல்யாணம் பண்ணிக்கிட்டான், அந்த ஜாதி பண்ணி இந்த ஜாதி எல்லாமே வீட்டுக்கு வீடு வாசப்படி
உட்கார்ந்து அழகெல்லாம் எந்த பிரயோஜனமும் கிடையாது. போன நாய் போய் தொலையிட்டோம், அது வந்து அது தலையெழுத்து அடிப்பட்டு உதப்பட்டு மிதிப்பட்டு தான் வந்து சேரணும்னா வந்து சேரட்டும். சேரும்போது நம்ம எல்லாத்தையும் சேர்த்து வச்சுப்போம். நமக்கான ஒரு ஸ்டாம்ப், ஒரு நம்ம ஒரு ஒரு அச்சு வந்து பூமியில் விட்டுட்டு தான் போனோம். இப்போ எனக்கு ஒரு ஒரு பத்து நாளைக்கு முன்னாடி வந்து ராசிபுரத்தில் வந்து அவங்க ஒரு பவர்ஃபுல்லான அரசியல் ஃபேமிலி, ஆளுங்கட்சி ஃபேமிலி, எனக்கு ரொம்ப க்ளோஸ் அந்த அம்மா, எனக்கு ஃபோன் பண்ணாங்க. 100,000 ரூபா நான் லாபம் சம்பாதிச்சேன் ஃபுட் பிஸ்னஸில், 5,000 ரூபா ஆண்டாள் கோயில் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு மகிழ்ச்சியாக இருக்குல்ல கேட்குறதுக்கு. அப்போ தெரியாமல் கணவர் இன்றைக்கும் பவர்ஃபுல் பொலிட்டீஷியன், பிள்ளைகள்லாம் நல்ல படித்த பிள்ளைகள், செம்ம ஸ்மார்ட்டு. அந்த ராசிபுரம் வந்து அந்த ஒரு நாட்டு கவுண்டர்கள் அதிகமாக இருக்கக்கூடிய இடம். அவங்க வந்து பொதுவாக பெண்கள் வந்து பெரிய லெவலில் நான் வெளில வந்து பார்க்கல, ஆனால் அவங்க வெளில வந்திருக்காங்க. ரொம்ப ஸ்ட்ராங்கான லேடி, அப்போ எனக்கு மகிழ்ச்சி. அது போல் நீங்களும் வரணும். இந்த ஆழறதை விட்டுட்டு, புலம்புறதை விட்டுட்டு, புறம்பேசத்தை விட்டுட்டு புறப்படுங்கள். புலம்பாலே புறப்படுன்ற மாதிரி புறப்படுங்கள். கண்ணீரை நிறுத்தி விட்டு உங்கள் வீட்டில் நீங்கள் மகாலட்சுமி அம்சத்தில் வாழுங்க. அப்புறம் வந்து சர்ச்சைகள் கூடாது, சண்டை கூடாது வீட்டில். நீங்கள் வந்து எப்போ வந்து எப்போ பார்த்தாலும் சர்ச்சை பண்ணிகிட்டே இருக்கீங்க, நிறுத்துறீங்களோ, எப்போ பார்த்தாலும் சர்ச்சை பண்ணிட்டே இருக்கீங்க, எப்போ பார்த்தாலும் சண்டை போட்டுருக்கீங்கன்னா மகாலட்சுமி டக்குன்னு வெளில போயிடுவான். என்னைக்கு நிறுத்துறீங்களோ அதுக்கப்புறம் நம்ம வீட்டில் சண்டை கிடையாது, சச்சரவு கிடையாது, அது சர்ச்சை கிடையாது அப்படின்னா டக்குன்னு சக்குன்னு வந்து மகாலட்சுமி இறங்கிடுவா ஃப்ளைட்டில். ஸோ இதை நீங்கள் பார்த்துங்க. அப்புறம் சாதம் உப்பு நெய், இது வந்து என்னுடைய சப்ஜெக்டில் எனக்கு ஒரு ஜோதிடர் சொல்லிக் கொடுத்தது. அது கையில் எடுத்து வைக்கக்கூடாது. சாதத்தை ஒரு சட்டி இருக்குது கையில் எடுத்து வைக்கிறது நம்ம வீட்டு ஆளுங்க தான் அப்படின்னா கூடாது, அது கூடாதான். அது மாதிரி நெய்யை வந்து கையில் எடுத்து ஊற்றக்கூடாது. அதுபோல் உப்பையும் கையில் எடுத்து வைக்கக்கூடாது. நிறைய பேர் கல்யாணம் வீட்டில் வந்து உப்பு கையில் வைப்பாங்க. நான் மேக்ஸிமம் அந்த அது போன்ற இடங்களில் வந்து அந்த சாப்பாடை அவாய்ட் பண்ணுவேன். சரி, உட்காந்துருக்கணும் போது ஏதாவது ஒரே ஒரு ஐட்டம் மட்டும் சாப்பிட்டு போதுங்க, பசி இல்லைன்னு சொல்லலாம். அது அவ்வளோ பெரிய தருத்திரம். தயவுசெய்து உங்கள் வீட்டில் போல் சாதம் உப்பு சாதம் உப்பு நெய் வைக்கிறீங்கன்னா கரண்டியில் ப்ராப்பரான கரண்டி மூலமாக வைங்க, கையை யூஸ் பண்ணாதீங்க. அது வந்து நீங்கள் இது வந்து மகாலட்சுமிக்கு மரியாதை கொடுக்கக்கூடிய விஷயமா இந்த விஷயத்தை சொல்கிறாங்க. அந்த லாஸ்ட் டூ திங்ஸ் வந்து பெண்கள் வளையல் எப்போதுமே போட்டுக்கணும். கண்ணாடி வளையலாகட்டும், இல்லை வந்து பித்தளை வளையலாகட்டும், அலுமினிய வளையலாகட்டும், இரும்பு வளையல் கூட போட்டுங்க. ஆனால் வளையல் இல்லாமல் பெண்கள் கூட மீன்ஸ் என்னென்னா கண்ணாடி வளையல் போடுங்க. இப்போ நம்மகிட்ட பணம் இல்லையா, நிச்சயமாக தங்க வளையல் வாங்குவோம், வைர வளையல் வாங்குவோம். இன்றைக்கி கண்ணாடி வளையல் போட்டால் அதை அசிங்கம். நிறைய பணக்கார பெண்கள் நிறைய ஃபங்க்ஷனுக்கு கண்ணாடி வளையல் போட்டு தான் போகிறாங்க. நான் இப்போ கூட சமீபத்தில் லீலா பிளஸ் ஒரு ஃபங்க்ஷன் போயிருந்தேன். எனக்கு தெரியும் அவங்கள ஒரு பெரிய ஒரு பிஸ்னஸ் ஆகிட்டும். அவங்க வந்து நம்பர் ஒன் ஃபேமிலி, ரெண்டு கண்ணாடி வளையல் போட்டிருக்காங்க, ஒரு இந்த கையில் வாட்ச் கட்டிருக்காங்க, அவ்வளோதான், ஒன்றுமே கிடையாது. அதுபோல் வந்து வளையல் இல்லாமல் நீங்கள் சுத்தாதீங்க. அதில் வந்து நம்முடைய சங்கடம் அர்த்தம் தெரிஞ்சவங்க கஷ்டம் உங்களுக்கு வேண்டாம். அண்டு நிறைவாக நீங்கள் பெரிய லெவலில் வந்து உங்கள் வீட்டில் எப்பொழுதுமே மகாலட்சுமி அம்சத்தோடு வந்து உட்கார்ந்து பெரிய நல்ல விஷயங்கள் உங்களுக்கு பண்ணணும். அவை எப்போதுமே நிரந்தரமாக வாசம் செய்யணும்னா உங்கள் மனைவிக்கு வைர முகத்தை வாங்கி கொடுங்க, வைரத்தோடு வாங்கி கொடுங்க, வைர வளையல் வாங்கி கொடுங்க. வசதி வர வர அது வந்து நல்ல வைரம் என்பது சென்னையில் கிடைக்கும், கோயம்புத்தூரில் கிடைக்கும், நம்ம ஊரில் பார்த்துங்க. ஏற்கனவே யூஸ் பண்ண வைரம் வாங்காதீங்க. ரெண்டாவது வந்து வைரம் பெண்கள் போடுவதற்கு எந்த ஜோசிட்டு போய் நாலு நட்சத்திரம் குறிக்காதீங்க. நிறைய கிறுக்கு பயலுங்க வந்து பெண்கள் வைரம் போடக்கூடாது, இந்த சித்தி சீரியல்லாம் வந்து இப்போ ஒரு படம் ஒன்று நாக நெறிகிற மாதிரி அதெல்லாம் பார்த்து வைரம் போட்டால் வீட்டுக்காகாதுன்னு நிறைய கிறுக்கு பயல்கள் அதிகமாக இருக்க ஊர் தமிழ்நாடு ஆகி போச்சு. எவன் பேசியும் கேட்காதீங்க. பெண்களுக்கே ஒரு ஒரே விஷயம் பெண்களுக்கு மஸ்ட்டு கட்டாயம் நிச்சயம் வேர் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் அது வைரம் மூக்குத்தி தான், வைரத்தோடு தான், வைர வளையல் தான். ஸோ நீங்கள் வைரம் என்பதை உபயோகப்படுத்துங்க. உங்கள் வீட்டில் நிச்சயமாக லக்ஷ்மி கடாட்சத்தோடு நீங்கள் ஒரு சிறப்பான வாழ்க்கையை வாழ்வீங்க. நான் வந்து இது அனுபவபூர்வமாக நான் சொல்கிறேன் இந்த வைரம்ன்ற விஷயத்தை. நீங்கள் வைரம் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கேன், நம்ம ஊரில் நகரத்தை நாட்டுக்கோட்டை செட்டியார் வந்து வேர் பண்ணுவாங்க வீட்டில். அவங்களாம் 3 அடுக்கு 2 அடுக்கு 1 அடுக்கு அப்படின்லாம் வச்சுருப்பாங்க. அந்த சீதனை கொடுக்கும்போது நம்ம 2 ஐயர்கள் ஐயங்கார்கள் பிராமண பெண்கள் வந்து வைரம் கட்டாயம். எந்த பிராமண பெண் வந்து ஜோசியரை பார்த்து வைரம் போட்டிருக்காங்க? டீஃபால்ட்டு எப்படி வந்து கர்ணனுக்கு கவசம் கொடுக்கணுமோ ஒவ்வொரு பெண்ணுக்கும் வைரம்ன்றது டீஃபால்ட்டு. எந்த பயல்கிட்டையும் கேட்காதீங்க, எந்த பயலுக்கும் சொல்கிறதுக்கு லாய்க்கில். நம்ம கணவர் உழைச்சி சம்பாதிச்சு நம்ம கொடுக்குறோம், நாம் நல்லா இருப்போம். நீங்கள் ஜோசிகாண்ட தப்பு தவறி கேட்டுட்டீங்கன்னா நீங்கள் வாழ தகுதி இல்லாத ஆள், நீங்களும் தீவிரவாதி தான், உங்களையும் பாகிஸ்தானுக்கு வந்து
மும்பை வழியாக அப்படியே நாடு கடத்த வேண்டியதுதான். இந்த அருமையான வாய்ப்பு கொடுத்த திருச்செந்தூர் பாண்டியமுருகன் தாய் ஆண்டாளுக்கு நரசிங்க மனமார்ந்த நன்றி. மீண்டும் நாளை இரவு சென்னையில் இருந்து சந்திப்போம். ஆடி ஆடி அகம் கரைந்து இசை பாடிப்பாடி கண்ணீர் மல்கி எங்கும் நாடி நாடி நரசிங்கா என்று வாடிபாடும் இவ்வாடுதலே எல்லா புகழும் ஆண்டாளுக்கே நரசிம்மன் திருடிகளே சரணம். நன்றி வணக்கம் சர்வம் கிருஷ்ணார்பணம்.